ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் டைம் ஃபார் க்ரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயிலில் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு ரஃப் ஸ்கின்னராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டன் ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆயில் சர்க்குலேஷன் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ரிடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயிலை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கண்டெய்னரும் ஒரு கிரேட்டரும் எடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் பழத்தோலை நான் வந்து நல்லாவே வந்து துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கிரேட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு கத்தியை வச்சு கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தோலை வந்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து ஆரஞ்சை வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கினா அதை வந்து அதோடய பீல், அதோட ஸ்கின்னை வந்து நம்ம வந்து குப்பையில் டஸ்ட்பினில் வந்து போட்டுருவோம். ஆனால் அந்த ஆரஞ்சு பீலில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பீலை வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த பீலில் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அந்த பீலை வந்து நான் துருவி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். பியோர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோலுக்கு நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 10 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே பியூரான கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த 5 டேபிள்ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து டபுள் பாய்லர் மெத்தட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ஆயில் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வந்து இந்த டபுள் பாய்லர் மெத்தட் வேண்டாம், எனக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த நம்ம பண்ணோம் இல்லையா ஆரஞ்ச் பீல், அதான் துருவி எடுத்ததும் அந்த ஆயிலும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 டேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் வச்சு வெயிலில் வந்து நல்லா ஒரு 4 டேஸ் வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் ஆயில் கிடைக்கும். அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா என்ன மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தட்க்கு அப்புறமா இதை வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயிலை ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஊற்றி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம், மார்னிங் அண்ட் நைட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய தாட் படி நைட் அப்ளை பண்ணிங்கன்னா, நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினிங்கன்னா ஒரு நல்ல க்ளோ காலங்கத்தால் கொடுக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டாடா பை ஃப்ரம் இட்ஸ் டைம் ஃபார் க்ரியேஷன்.